வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை. இந்த லெஃப்ட் கார்னரில் தெரியுதுல, அவசரம் தனி கவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, கால்நடை பராமரிப்புத்துறையில் ஒரு ஜஸ்ட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் மூலயமா நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே, 5, 7 வருஷம், 8 வருஷம் ஆகிடுச்சு. 2015 இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்போ 2023 முடிஞ்சு 24, ஆல்மோஸ்ட் 7-8 வருஷம் கிட்ட நெருங்கிடுச்சு. அந்தளவுக்கு பழமையான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கேஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 1473 காலி பணியிடங்கள், உதவியாளர் பணியிடங்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 1500 போஸ்டிங். இப்போ வந்து கரண்ட்லி இருக்கிற வேகண்டை 4000 மேலே இருக்குது. ஸோ அப்போ 2015 வந்தப்போ 1500 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பாதி டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலைக்கு போய் அது ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ மட்டும் முடிஞ்சிருக்கு, மீதி எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்டர்வியூ பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இங்கே கேஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற தகவலின்படி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சது, எங்களுக்கு வந்து இன்னும் பணியாணை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான கேசஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே மனுதாரரோட விவரம் தான் இருக்குது. அவங்க யார், என்ன பேர், ஊர், அவங்களோட அந்த நம்பர், அதனால் அதெல்லாம் வந்து தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம். கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்க மாநில தலைவரின் 11/12/2023 நாளிட்ட கடித வழி கால்நடை பராமரிப்பு துறையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4500 அதிகமான பணியிடங்கள் காலியாக இருந்து வருகிறது. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற வேகண்ட் அப்படின்னா 4500. ஸோ அப்ளிகேஷன் வந்தப்போ கிட்டத்தட்ட 2015 1500, கிட்டத்தட்ட 3000 போஸ்டிங் அப்படின்றது இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மீன்ஸ் இந்த ஒரு 4-5 வருடத்தில், சாரி 7-8 வருடத்துலேயும் சொல்லலாம், ஏன்னா 2015 வந்த நோட்டிஃபிகேஷன் உதவியாளர் காலியாக உள்ளது. இதில் 50% அதிகமாக பணியிடங்கள் காலியாக இருந்து வருது. ஸோ 50% அப்படிங்கும்போது இதில் பாதிக்கு பாதி, ஒரு 1500 பேர் தான் இங்கே தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 50% மேலே வந்து காலியாக இருந்து வருகிறது. திருப்பூர், வேலூர், திருவாரூர் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பணியமர்த்தியிருக்காங்க. திருப்பூர், வேலூர், திருவாரூர் மற்றும் தருமபுரி ஆகிய 4 மாவட்டங்களை நேர்முக தேர்வும் முடிஞ்சிருது, அவங்க வந்து ஜாம்பிளையும் ஜாயின் பண்ணிட்டாங்க என்றும், மீதமுள்ள மாவட்டங்களில் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கால்நடை நிலையங்களில், அதாவது இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவத்துக்கும் அவங்களே தான் உதவியாளர். இங்கே யார் உதவியாளரோ அங்கே தான் அவங்களும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் என்றும், கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் பணி நியமனம் செய்திட வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நபர் 2 இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து எல்லா வேலையும் போர்க்கால அடிப்படையில். ஸோ இந்த லைனை வந்து நோட் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய முறை இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, பட் இந்த முறை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு தான். கண்டிப்பாக அதை முடித்து தான் ஆகணும். எனவே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடம் நிரப்புவது குறித்து நடத்தப்பட்ட நேர்காணல் முடிவுகளை வெளியிடக் கோரி பொதுமக்களால் தொடரப்படும் வழக்குகளை தவிர்க்கும் பொருட்டும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் முடிஞ்சுது, இதில் வந்து முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு பொதுமக்களில் நிறைய பேர் வழக்குகள் தொடர்றாங்க, அதை வந்து தவிர்க்கணும். ப்ளஸ் மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் பெருமளவில் காலியாக உள்ளதால் கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை மருந்தகங்களில் மருத்துவ சிகிச்சையின் போது கால்நடைகளை கையாளுவது, சுத்தம் செய்வது போன்ற அடிப்படை பணிகளை கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கால்நடை உதவி மருத்துவர்களுடன் இணைந்து மேற்கொள்வதால் மேற்படி பணியிடங்களை நிரப்பும் அவசியத்தின் கருத்தில் கொண்டும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பது மிக அவசியமாகிறது. அதாவது ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்தம் செய்வது, கால்நடைகளை கையாளுவது, இது எல்லாமே மருத்துவர்களும் பண்ணுறாங்க ப்ளஸ் உதவியாளரும் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே இறங்கி அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், ப்ளஸ் காலியாக உள்ள இடத்த வந்து ஃபுல்லப் பண்ணணும். இது ரெண்டையுமே கருத்தில் வச்சுட்டு அதே போல் தேவையில்லாத வழக்குகளை வந்து தவிர்க்கணும். ஏன்னா இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வழக்குகள் மேலும் மேலும் தொடர்றாங்க, பட் இதுக்கான ரிசல்ட் அப்படின்றது இன்னும் கொடுக்கல. பட்
நம்ம சைட்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக அது நல்லது தான், பட் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகள் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, ப்ளஸ் வழக்குகள் போடுறது ப்ராப்ளம் ஆகுது. அதனால் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக பொற்கால அடிப்படையில் இதை எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்தை இதில் பேசியிருக்காங்க. அடுத்து, எனவே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலி பணியிடங்களை 1/7/2015 அன்றுள்ளபடி மாவட்ட இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நேர்காணல் நடத்தி காலி பணியிடங்களை நிரப்பிட உடன் நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மண்டல இயக்குனர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தருமபுரி, திருப்பூர், வேலூர், திருவாரூர், அரியலூர், நாமக்கல், பெரம்பலூர், கரூர் தவிர. ஃபஸ்ட்டு வந்து மேலே கொடுத்துருக்கிற பாயிண்டை பார்த்துங்க. இந்த இது இந்த 1/7/2015 அன்றுள்ளபடி மாவட்ட இன சுழற்சி அடிப்படை அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேக்கண்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ணலை, எதுவும் இன்க்ரீஸும் பண்ணலை, எதுவும் டிக்ரீஸும் பண்ணலை, வேக்கண்டை வந்து அதிகமும் ஆகலை, குறையவும் இல்லை. அப்போ வந்து கரண்ட்டில் கிடையாது, அப்போது 2015 நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோ வேக்கண்ட்டு இருந்துச்சோ அந்த வேக்கண்ட்டை இன சுழற்சி அடிப்படையில் அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்லப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது, அதாவது 3000 காலி பணியிடம் இருக்குது, 4500 காலி பணியிடங்கள் இருந்தாலும் அதை வந்து 2015 இப்போ ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 100 பேர் மட்டும்தான் போட்டி. ஸோ அது 17-18 வந்துச்சு நோட்டிஃபிகேஷன், 19 வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணவங்க இப்போ எலிஜிபிள் தான், அதனால் அதில் மட்டும் பண்ணவங்க எலிஜிபிள்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே பண்ணவங்களும் எலிஜிபிள் தான், பட் அவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். புதுசாக யாரும் இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நேர்காணலுக்கு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இனச்சுழற்சி அந்த காலியாக உள்ள பணியிடங்கள் மூலமாக தான் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஏன் இந்த ஒரு 7 டிஸ்ட்ரிக் தவிர அப்படின்னா, மீதி அந்த ஒரு 3-4 டிஸ்ட்ரிக் பார்த்தோம்ல, வேலூர் தருமபுரியோட அந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சரி வேலூர் கிடையாது, வேலூர் இங்கே இருக்குது, அங்கே ஒரு தருமபுரியோட ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் பார்த்தோம், சரி இது இங்கே தான் இருக்கா, சரி ஓகே ஒரு 4 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோம், அது வந்து ஜாபும் போட்டாங்க, இன்டர்வியூ முடிஞ்சு ஜாப் போட்டாங்க. இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் என்னென்னா, இவங்க வந்து இன்டர்வியூ மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி இன்டர்வியூ முடிஞ்ச ஒரு சில டிஸ்ட்ரிக் இருக்குது, அது எந்த டிஸ்ட்ரிக்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக் இருக்குது, அதனால தான் இதை தவிர அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜாப் போட்ட டிஸ்ட்ரிக்கும் இதில் இருக்குது, இன்டர்வியூ மட்டும் முடிஞ்ச டிஸ்ட்ரிக்கும் இதில் இருக்குது, அதனால தான் அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்கெல்லாம் தவிர, ஏன்னா இவங்களுக்கு இன்டர்வியூ தேவையில்லை, ஆல்ரெடி இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க, ஜாபுக்கே போயிட்டாங்க, ஒரு சிலர் இன்டர்வியூ மட்டும் முடிச்சிட்டாங்க, அதனால் இதெல்லாம் தவிர அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு மறுபடியும் ஏதோ நமக்கு வருதோ அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சுன்றதை தெரிஞ்சுங்க, அதே போல் ஜாப்லேயும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் போயிட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. ஏற்கனவே இவ்வளவுதல் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் ஒப்புதல் பெற்று எவ்வித புகார்கள் மற்றும் அரசு விதி மீறல்கள் இடமளிக்காமல் வகையில் பணி நியமனம் வழங்கி அதன் விவரத்தினை இவ்வலுவலத்திற்கு தெரிவிக்க சம்பந்தப்பட்ட இணை இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் இந்தந்த விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல் ஜனவரியோட எண்டு இதில் தான் பார்க்க முடியும். என்னென்னா ஒரே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க சைடும் யோசித்து பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் இடையில் வந்து இந்த லீவ்ஸு, இந்த நியூ இயரு, இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தான் அவங்களால ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் டூரேஷன் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கே லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ அவங்க சொல்ல முடியும். இன்றைக்கி லெட்டர் கொடுத்துட்டு காலையில் இன்டர்வியூ வாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா லெட்ரு போய் சேர்றதுக்கே 2-3 நாள் ஆகிடும். ஸோ அதனால் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்டர்வியூ அப்படின்றதை எதிர்பார்க்கலாம், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறதும். ஸோ மேபி அவங்களுமே சொல்லியிருக்காங்க, இதில் ஜிஓவும் அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் தாண்டி எதுவும் இதுக்கப்புறமும் டிலே ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம நேராக கால்நடை ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே கூட டைரெக்டாக போயிட்டு பேசி பார்ப்போம் மறுபடியும். ஏன்னா லாஸ்ட் வீக் பேசணும், அப்போ வந்து எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கும் அவங்க மேலேயும் தவறுகள் இல்லை எதுவும், அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சா அவங்க கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் தகவல் வரலை அப்படின்ற விஷயத்த நம்மக்கிட்ட கன்வே பண்ணாங்க. ஸோ மேபி இந்த வீக் போயிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜியோ பார்த்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.